हेलो गाइस वेलकम टू डेली किट सो इनकी नम्बर डेली किट चैनल வந்து வழக்கம் போல நம்ம கூட ஜாயின் ஆயிருக்கிறது வந்து அக்கா அண்ட் அம்மா சோ ஹாய் சோ गाइस एक्चुअली இன்னைக்கு வந்து ஓணம் பட் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு போஸ்ட் போட முடியுமான்னு தெரியல சோ ஆனால உங்களுக்கு நாங்க வந்து விஷ் பண்ணிக்கிறோம் சோ ஹாப்பி ஓணம் इनकूं ना विड और मूँ गेम वो फर्स्ट गेम दी आना कुछ चेंज इतना और पाट सेलेक्ट पड़े और लाइन नाइन मटूंग कट जस्ट और ओपिक्रारे वो पाटन कैपिटी और अंजा सांग्स वो कैपिटा अब पाक ना वो गेम को ओके गाइस इतना फर्स्ट गेम फर्स्ट गेम ना सुनमारी और पाटल और लाइन वो अगर पाटन कैपिटो रेडिया इतना फर्स्ट क्वेश्चन फर्स्ट क्वेश्चन सोल्लामल सेयुम कादल सुगमानदु टाइम ओडिटे சொல்லாமல் செய்யும் காதல் சுகமானது சொல்லாமல் செய்யும் காதல் சுகமானது அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க ஸ்டார்டிங் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க பட் அது ஸ்டார்டிங் என்னன்றத நீங்க சொல்லுங்க ரகசியமானது ஏய் சூப்பர் ரகசியமானது காதல் சூப்பர் சூப்பர் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து நல்லா சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க ஓகே सेकेंड क्वेश्चन पोलामा पोयिरला पोला ओके सेकेंड वन मिगा मिगा कूर्मयाय एन्नै रसित्तदु उन कण्गल दान इदु एन्ना पाट्टुनु कंडुपिडि कम ऑन कम ऑन कम ऑन नल्ल लाइन रसित्तदु उन कण्गल सुपर अदु एन्ना पाट्टु स्टार्टिंग कम ऑन कम ऑन உங்களுக்கு எதாவது வருதா யாரோ ஏ சூப்பர் சூப்பர் தாம் தூம் படத்துல யாரோ சூப்பர் 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 சோ செகண்ட் क्वेश्चनும் வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க இப்ப थर्ड क्वेश्चनக்கு போலாமா போயிரலாம் இந்த थर्ड क्वेश्चन வந்து ரொம்ப சின்ன ஒரு லைன் தான் ஓகேவா இது வந்து கொஞ்சம் ஓல்ட் தான் இது ஓல்ட் தான் பட் ரொம்ப ஃபேமஸான ஒரு இதுதான் சம்மையான ஒரு சாங் போல இருக்கு பழைய பாட்டு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தெரியலையா ஓகே எனி க்ளூ 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 வந்து ஃபுல்லா ஃபெமில லிரிக்ஸ் தான் வரும் அது வந்து ஒரு நதிய பத்தி ஸ்டார்டிங் வந்து நதி அவரோட பேர் நதி இல்ல நதியோட பேர் நீ வந்து அந்த பாட்டு அம்மா வந்து அடிக்கடி பாட்டு பாடுவாங்க ரெக்கார்ட்ல பண்ணிருக்காங்க ஏ சூப்பர் கண்ணனோடு நான் ஆட காமே இந்த லைனை பாடுங்க பார்க்கலாம் இந்த லைன் சூப்பர் சூப்பர் அதேதான் புடிச்சிட்டீங்க கரெக்ட்டா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா போலாம் இது கொஞ்சம் பெரிய லைன் நல்லா கேட்டுக்கோங்க ஈஸி தான் இந்த உலகம் தூளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்ப்பேன் நான் திக்கி திக்கி தான் சொல்வேன் அப்புறம் உங்களுக்கு குழப்ப முடியும் நான் இந்த உலகம் தூளாய் நான் மறுபடியும் அந்த லைன் சொல்றேன் உங்களுக்கு இந்த உலகம் தூளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்ப்பேன் இதெல்லாம் புது படம் இந்த உலகம் தூளாய்
சித் ஸ்ரீராமோட பாட்டு இந்த உலகம் தூளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்ப்பேன். தெரியலையா? நான் சொல்லிடுவா? இல்ல இல்லங்க, நீங்க அங்க போயிருக்க. இது வந்து தாரமே தாரமே சாங். கரெக்ட். இந்த உலகம் தூளாய் உடைந்து போனாலும் அதன் மியூசிக் வந்து அந்த பாட்டு. சோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்க, இட்ஸ் ஓகே. அடுத்த क्वेश्चन போலாமா? போலாம். எஸ் ஓகே, போலாமே. ஓகே. யா கண்ணு ரெண்டும் மயங்குதே மயங்குதே உன்னிடம் சொல்லவே தயங்குதே. மயங்குதே மயங்குதே ஒரு ஃபேமஸான ஒரு சாங். கண்ணு ரெண்டும் அது என்ன பேஸ்டான படம்? இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, அதோடைய லைன் தான் இது. சோ சூப்பர், கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். இது ஒரு ஃபேமஸான சாங் தான். காற்று வீசும் திசை எல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே, நான் காற்றாய் மாறி போனேனே அன்பே. ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங் தான். பவி பவி அந்த இது வந்துச்சு. ஆ கமான் சிவகார்த்திகேயனோட படம். காற்று வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே, நான் காற்றாய் மாறி போனேனே அன்பே. ஹன்சிகா அண்ட் சிவகார்த்திகே. த க்ளூ ஏதாச்சும் வருதா? அது என்ன படம்? இந்த படம் நினைக்கிறேன், மான் கராத்தே. யா யா, கரெக்ட் கரெக்ட். ஸ்டார்டிங் வருதா? வருதா? அங்கே நிக்க கூடாதுமா, மேல வாங்க. தெரியலையா? ஓகே, நான் சொல்றேன். உன் விழிகளில் விழுந்த நாட்கள் அந்த பாட்டு. நல்ல பாட்டு. ஆமா. இனி பிரிவே இல்லை அன்பே, உன் உலரலும் எனக்கு இசை. இது ஒரு சம மெலோடியான ஒரு சாங். அம்மாக்கு பிடிச்ச சாங் இது. இனி பிரிவே இல்லை அன்பே, உன் உலரலும் எனக்கு இசை. ஓகே சூப்பர். இந்த ஏழு க்வெஸ்சனையும் அழகா ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணி இந்த ரவுண்ட நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கை தட்டி கோங்க நீங்க. ஓகே, இப்ப நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போலாம். ஓகே.
ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து செம ஜாலியாக முடிஞ்சிருச்சு. சூப்பர் சூப்பர் சாங் லைன்ஸ் அண்ட் அம்மா அக்காலாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு ரெண்டு மட்டும் அப்படி மிஸ் ஆயிருக்கும், பட் ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் போகிறோம். செகண்ட் ரவுண்ட் வந்து என்னென்னா ஒரு 10 seconds சேலஞ்ச் மாதிரி. நான் ஒரு ஒரு 5 to 6 questions வச்சுருக்கேன், சீனியர் ரிலேட்டட் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் ஆன்சர் பண்ணலினா அதுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் அது என்னன்ட்டு. ஓகேவா, இது வந்து செப்பரேட்டாக வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியே வச்சுக்கலாம். பனிஷ்மெண்ட் வந்து நம்ம வந்து டாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கேமுக்குள்ளே போகலாம். செகண்ட் கேம். ஓகே கைஸ், இப்போ செகண்ட் கேமுக்கு வந்துட்டோம். இதில் வந்து உங்களுக்கு டைம் லிமிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 10 seconds to 15 seconds அப்படி தான் இருக்கும். பட் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஐ திங்க் 10 seconds போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, விஜய் சாரும் சிம்ரன் மேமும் நடித்த ஒரு 5 படம் சொல்லுங்கள், ஆர் 3 படமாச்சும் சொல்லுங்கள். ஓகே, நேருக்கு நேர், உதயா, யூத் இதெல்லாமே இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் 1 சொல்லாமல் விட்டுட்டீங்க. ஸோ 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக பனிஷ்மெண்ட் பார்த்துக்கலாம். இப்போ செகண்ட் க்வெஸ்சன் போகலாமா? சூர்யாவும் நயன்தாராவும் நடித்த ஒரு 3 படம் சொல்லுங்கள், ஆர் அட்லீஸ்ட் 2 or 3 படம் சொல்லுங்கள். கொஞ்ச நாள் டீப்பா யோசிச்சு பாருங்க. அதுல நயன்தாரா வந்து மெயின் ரோல் தான் இருக்கணும்னு இல்ல, ரஜினி. ஓகே, ஒரு நல்ல பாட்டு இருக்கு, அந்த பாட்டுல கூட ரெண்டு பேரும் வருவாங்க. என்ன படம் இல்லாம குசேலன், மாஸ் என்கிற மாசிலாமணி, கஜினி, ஆதவன், 4 படம். ஓகே, இதுல ஒண்ணுதான் சொல்லிருக்கீங்க. ஓகே, தேர்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? தேர்ட் வந்து அம்மாவும் ஃபேவரட் ஹீரோ விஜய் சேதுபதியும் நயன்தாராவும் நடிச்ச ஒரு 2 or 3 படம் சொல்லுங்க. சூப்பர். ஒரு சூப்பரான சாங் வரும், சம ஃபேமஸ் சாங். நானும் ரவுடி தான் இல்லங்க, அது மேரேஜ் பண்ணுவாங்க. மேரேஜ் சாங். அது என்ன படம்? ஓகே ஓகே ஓகே, இமைக்கா நொடிகள். இமைக்கா நொடிகள். இன்னொன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு அது புதுசு தான். காத்து வாக்குல 2 காதல் அப்படின்னு ஒரு படம், எனக்கு அது தெரியல. பட் ஓகே, இது நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்த்திக் சாரும் ரேவதி மேமும் நடிச்ச ஒரு 2 or 3 படம் சொல்லுங்க. கார்த்திக் ரேவதி மேம் தாமரை, அதுக்கப்புறமா பரவாயில்ல, 2 சொல்லிட்டீங்க. கிழக்கு வாசல். கிழக்கு. ஓகே சூப்பர், சொல்லிட்டீங்க, சூப்பர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். ஓகே, அடுத்த கேள்வி, அழகு இல்லை அழகே இல்லை அழகியே அந்த மாதிரி அந்த வேர்டில் வர உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சாங்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள், மேக்ஸிமம் சாங்ஸ் சொல்லுங்க. அழகு நீ நடந்தால். ஓகே, இன்னும் அழகியே, அதுக்கப்புறம் ஓகே, நம்ம பனிஷ்மெண்ட் வந்து லாஸ்டா செஞ்சுக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் ஃபைனல் கேமுக்கு வந்துட்டோம். ஒரு கேம்ன்ற மாதிரி இது இல்லை, பட் இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்ல வரேங்கன்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துருவேன் நான். ஓகேவா, அந்த பேப்பரில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், கப்பலோ இல்லை என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டே வந்து நீங்கள் சிரிக்க
சிரிக்கணும். நான் வந்து ஒரு டைம் ஓகே அப்படின்னு சொன்னேன்னா சிரிக்கணும், ஓகே ஓகே அப்படின்னு ரெண்டு டைம் சொன்னா நீங்க நார்மல் ஆயிடணும். அட் டைம் ரெண்டுத்தையும் பண்ணணும். அந்த பேப்பர் மடிச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும், சிரிக்கிறதோ இல்ல அமைதியா இருக்கும், ரெண்டுமே வந்து அட் டைம் நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இதுதான், இது வந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு கான்சென்ட்ரேஷன் இதுவாகவும் இருக்கும் அந்த கேம் தான் இது. ஸோ நம்ம வந்து இப்போ கேம் குள்ள போகலாம். ரெண்டு பேருக்கும் ஒரு பேப்பர் கொடுக்குறேன் நான், டெஸ்ட் பேப்பர் இல்லைங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் டைம் ஸ்டார்ட் சொல்லுவேன். நல்லா கவனிச்சு, ஒரு ஓகேனா சிரிக்கணும், ஓகே ஓகே அப்படின்னு ரெண்டு டைம் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும் சிரிக்கிறது. அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் ஆல்டர்னேட்டிவாக. ஓகேவா? ஸோ ஓகே, நீங்கள் வந்து இப்போ டைம் ஸ்டார்ட், நீங்கள் பேப்பரில் பண்ண ஆரம்பிக்கிறேன், பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? அங்கே ஓகே போல. சூப்பர், ஓகே. ரெண்டு பேரும் வந்து லாஃபிங் சேலஞ்ச் நல்லா பண்ணிட்டீங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம பனிஷ்மெண்ட் செஞ்சுக்கலாம். பனிஷ்மெண்ட் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து படிவேல் சார் கொண்டை போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி மேலே கொண்டை போட்டுட்டு மூக்கில் கொஞ்சம் இப்படி ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி போட்டு, இங்கே கொஞ்சம் ஒரு லிப்ஸ்டிக், இங்கே கொஞ்சம் ஒரு லிப்ஸ்டிக், கன்னத்தில் சைடில் ரெண்டு லிப்ஸ்டிக், மூக்கில் ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கணும். அவ்வளோதான், வருது உள்ள. ஓகே, கொஞ்சம் இந்த ஐலைனர் மட்டும் கொஞ்சம் நீட்டமாக அப்படி போட்டு வச்சுக்கணும். அதில் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ கொண்டை போட்டு இன்னும் கெட்டப் ரெண்டு பேர் போடணும். ரெடியா? ரெடி. ஸோ கைஸ் வெயிட் பண்ணுங்கள், போட்ட பிறகு நாம் காட்டுவோம். ஹாய் பெரியமா. ஹாய் கைஸ். ஸோ ரெண்டு பேர்த்தோட திருக்கோலம் எப்படி இருக்கு? பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஏன்பா இப்படி பண்றீங்க? இருக்கு. ஆமா, இது ஒரு டிஃபரெண்ட் கெட்டப்பா இருக்கு. கெட்டப்பா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். இது போடுங்க.